வணக்கம். நம்முடைய தொல்காப்பிய வகுப்பில் வந்து பகுதி 3 பார்த்துட்ருக்கோம். அதில் சிறப்பு பாயிரத்தினுடைய முதல் 2 கூறுகள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 3, 4, 5, 6 பார்க்க போகிறோம். இதில் 3வது கூறில் வந்து உரையாசிரியருடைய விளக்கப்பகுதி, சிறப்பு பாயிரம் தொடர்பான உரையாசிரியர் விளக்கப்பகுதி. பாயிர இலக்கணம் என்று சொல்வதற்கு ஏற்ப சிறப்பு பாயிரம் எவ்வாறு அமைகிறது என்ற பகுதி. பாயிர விளக்கத்தினுடைய வேறு சில சிறப்புகள். அடுத்து உரை வேறுபாடு என்பதாக என்னுடைய பிரிவுகள் இடம்பெறுது. இப்போ உரையாசிரியர் விளக்கம் என்று சொல்லும்போது இரண்டு நன்னூலாரும் இளம்பொருளை என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறப்பு பாயிரம் செய்வதற்கு உரியவர்கள் 4 என்று நன்னூலார் சொல்கிறாரு. 4 வந்து எழுதலாம் என்று சொல்கிறார். ஆனால் 3 மட்டுமே போதும் என்று சொல்கிறார் இளம்பொருளர். அது யார்னா தன் ஆசிரியன், நூலை எழுதுகின்ற நூலாசிரியருடைய ஆசிரியர்கள். அப்படி இல்லைன்னா தன்னோடு ஒருங்கு கற்ற, ஒருங்குனா ஒன்றாக அமர்ந்து கற்ற மாணவர்கள். 2வது, 3வது தன்னுடைய மாணவர், நூலாசிரியருடைய மாணவர் என்பதாக 3 மட்டுமே போதும் என்று சொல்கின்ற வேறுபாடு. அடுத்தது பாயிர இலக்கணத்தை வந்து 8 இருக்கலாம், 11 இருக்கலாம்னு சொன்னோம்ல, அந்த 11 எவ்வாறு இடம்பெறுகிறது சிறப்பாயிரத்தில் அப்படின்னு பார்த்தா, முதல் கூறு எல்லை, வடவேங்கடம் தென்குமரி என்பது என்னுடைய எல்லை பகுதி. இந்த நூலுடைய எல்லை, அதாவது நூலுடைய எல்லைன்னா இந்த ஏரியிலேருந்து அந்த ஏரியாவில், இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதி வரைக்கும் என்பது. அடுத்தது நூல் முதலிய பொருள்னா முதல் என்றால் சொல்லுதல் என்று சொன்னேன். நூல் எதை பற்றி கூறுகிறது, அதனுடைய பொருளும் பயனும் என்ன என்று சொன்னால், இது ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி வழக்கும் செய்யுளும் என்ற 2 செய்திகளும் இதனுடைய உட்பொருளாக அமைகிறது. அதுக்கடுத்தது 3வது, 4, 5 வழி யாப்பு காரணம். முந்து நூல் கண்டு முறைப்படை எண்ணி என்று சொன்னால், வழி நூல் என்று நான் சொல்வதற்கு என்ன பொருள்னா, முதல் நூல் என்பது முதன் முதலாக ஒரு நூலை படைப்பு செய்கின்ற, படைப்பாக்கம் செய்கின்ற நூலுக்கு பேர் முதல் நூல். அந்த நூலை அடிவுற்றி எழுதுவது வழி நூல். இன்னும் சார்பு நூல் என்பதாகவும் சில கருத்துக்கள் இருக்குது, அது பற்றி பிரிவுகள் நிறைய போகும். இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இது ஒரு வழி நூல். இது வந்து எடுத்தவுடனே எழுதப்பட்ட முதல் நூல் அல்ல. எதை வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சிறப்பு பயத்தில் இடம்பெறக்கூடிய வழி அடி என்னன்னா, முந்து நூல் கண்டு முறைப்படை எண்ணி. இதற்கு முந்திய நூல்களை கண்டறிந்து அதற்கேற்ப முறைப்பட எண்ணி எழுதப்பட்டது என்று சொல்கிறதுனால இது வழி நூல் யாப்பு காரணம் என்பதையெல்லாம் வெளிப்படுகிறது. காலம் களம் என்ற கூறுக்கேற்ப எந்த காலம் எந்த களம்ன இடம் அர்த்தம். பாண்டியனுடைய அவையம் என்று சொல்ல அவைனா புலவர்கள் ஒருங்கியிருந்த அமர்ந்த இடம், ஆக அதனுடைய காலமும் இடம் தெரிகிறது. கேட்போர்னா யாருக்காக, யார் சொல்லி இவர் எழுதுகிறார், யார் கேட்பதற்கு அவர் எழுதுகிறார் அப்படின்னு கேட்டால், அதங்கோட்டு ஆசானுக்கு ஐயங்களை தெளிவுபடுத்த அறிந்தபர் தெரிந்து, அது சொன்னோம்ல ஏற்கனவே. அதே தான் ஆக்கியோன் பெயரும் நூறு பெயரும் சொன்னால், இந்த நூலை ஆக்கியோனை உருவாக்கியவன், அவருடைய பெயரும் நூறு பெயரும் என்னன்னு கேட்டால், தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி என்ற தொடர் இடம் பாடலடி இருக்குது. அதை வைத்துக்கொண்டு இதற்கான விடை தெரியுது. இவ்வாறு 11 பெற்று அமைகிறது இந்த சிறப்பு பாயிரம். அதுக்கடுத்து பாயிரத்தினுடைய விளக்க சிறப்பு என்ற பகுதியில் வேறு சில செய்திகள் என்னன்னு கேட்டால், எல்லை பகுதி நம்ம சொன்னோம்ல, இந்த வடவேங்கடம் என்று சொல்கிறோம்ல, வடம் என்பது வடக்கு முதலில் சொல்வதற்கு காரணம் அது ஒரு மங்கள திசை என்பதனால் இது முதலில் சொல்லப்படுகிறது என்பதாக குறிப்பு இடம்பெறுகிறது. குமரி என்பது என்னென்னா, தென்குமரி என்பது கடல் கொள்வதற்கு முன்பு எல்லையாக இது இருந்ததுனால் இது குமரி ஆறுதான் இங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதில் கடல் கொள்ளுதல்னா, கடல் வந்து அடித்து இந்த ஊரையே காலி பண்ணிடும்ல, அப்படி காலி பண்ணும்போது ஊரே அழிந்து போகும் பொழுது நூற்கள் முக்கியமான இலக்க நூல்கள் நமக்கு கையில் கிடைக்கவில்லை என்பதாக ஒரு சங்க இலக்கிய சான்றுகள் சொல்லும். அவ்வாறு சொல்லும்போது கடல் கொண்டது, கடல் கொண்டதுன்னு சொல்கிறதான், கடல் கொண்டதன் மூலமாக எல்லையாக இருந்தது குமரி ஆறு. அடுத்தது கிழக்கு மேற்கும் கடல்கள் இருந்தமையாலும் பிற நாடு இன்மையாலும் கூறப்படாமல் போய்விட்டதாக, வேறு அந்த இடத்துல நாடுகளே இல்லை, ஆக குமரி ஆறு தான் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நல் உலகம் என்ற பாடல் அடியில் உள்ள ஒரு சொல் என்னென்னா, நல் உலகம் அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த உலகத்தை மட்டும் சொல்லலை, இது அகத்தியனார் முதலான நல்ல ஆசிரியர்களை எல்லாம் சேர்த்து குறிக்கிறதுனால இது நல் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து வழக்கு என்பது சில சொற்கள் பிறந்த அந்த காலத்து இது வந்து வழக்குனா என்ன அர்த்தம்னா, இது அறத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை, இது பொருளை பற்றியது, இது இன்பத்தை பற்றியது, இது வீட்டை பற்றியது என்பதாக, அறப்பொருள் இன்ப வீடு எது எது என்று சில வார்த்தைகள் சில சொற்கள் நம்மளுக்கு விளக்கும் என்பதை எடுத்து சொல்லுகின்ற இடம் தான் வழக்கு என்பது. அது வீடுன்னு சொல்கிறது வீடு பேருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வீடு பேருனா சொர்க்கம் என்பதாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தது இது இன்பத்தி ஒன்று விளக்கமாக விளக்கி சொல்வதுதான் இந்த வழக்கு. செய்யுள் என்பது என்னென்னா, வெறும் கவிதை மட்டும் போயம் என்று சொல்லப்படுகிற கவிதை மட்டும் செய்யுள் அல்ல. அது வந்து பாட்டு, உரை, நூல், வாய்மொழி, பிசி, அங்கதம், முதுசொல், இந்த முதுசொல்னா பழமொழி, இவை போன்ற எல்லாமே செய்யுள் என்பதாக செய்யுளியல் என்று ஒரு அதிகாரம் இன்மேட்டு வரும். அந்த அதிகாரத்தில் உள்ள ஒரு நூற்பா தான் இது.
அப்போ செய்யுள் வந்து எதெல்லாம் செய்யுள் என்பதாக குறிப்பிடுறோம்ல, அதுதான் இந்த செய்யுள் என்ற பொருளுக்கு சொல்லுக்கான பொருளாகும். இந்த இதை வந்து ஏழு நிலம் என்பதாக இதுக்கு நூற்பால இடம் வரும். நிலம்னா இடம்னு அர்த்தம். ஏழு பொருள்களை விளக்கி சொல்றோம். அதுக்கடுத்தது அறம், பொருள், இன்பம் என்ற மூன்று பொருளையும் பயப்ப நிகழ்வது அப்படின்னா மூன்று பொருளையும் பயன்வரும்படியாக விளக்கி சொல்வது தான் இந்த தொல்காப்பியம். ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்து நூல் என்பது இப்போ அகத்தியம்னு சொன்னோம்ல, அகத்தியம் தவிர வேறு சில இலக்கண நூல்கள் இருந்தன. அவை என்னன்னு கேட்டால் மாபுராணம், பூத புராணம், இசை நுணுக்கம். இந்த நாலு இலக்கண நூல்களையும் பற்றிய அறிவு தொல்காப்பியனாருக்கு இருந்தது என்பதனால தான் முந்து நூல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது நான்மறை என்பது நான்கு வேதம் நம்மளுக்கு தெரியும். இங்கே ரிக், யசுர், சாம, அதர்வணம் என்பது நாலு. ஆனால் நச்சினார்க்கினி என்ன சொல்கிறார்னா தைத்திரியமும் பௌடிகமும் தல வகாரமும் சாம வேதம் என்ற நான்கு வேதங்களை அவர் வேறு ஒன்று சொல்கிறார். இதுக்கு நடுவில் ரிக் யசுன்ற ஒரு அடிப்படை செய்தி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னா, ரிக் என்பது ரீ போட்டு இக் எழுதுவோம், அதை இன்னும் எழுதுவோம் ருக்குன்னு எழுதுவாங்க. அந்த ரூக்கும் முதல்ல ஈ போட்டு எழுதுவாங்க, இருக்குன்னு எழுதுவாங்க. அப்போ அந்த ரா என்ற எழுத்தோ சா என்ற எழுத்தோ தமிழ் மொழியில் முதல் எழுத்துக்களாக வராது என்பது தொல்காப்பியத்தினுடைய இலக்கண நூல். சாய் என்ற எழுத்து சங்கம் இருந்துச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் முதலாவது சாய் என்ற எழுத்து இல்லை என்பதாக சொல்லுவாங்க. அதே போல் ராவும் கிடையாது. இந்த மாதிரி ரா என்ற எழுத்தை வைத்து கொண்டு சொல்லி எழுதணும்னா ராவுக்கு முன்னாடி ஈ என்பதை சேர்த்து எழுதணும். இப்போ ராமன்னா இராமன், ராவணன்னா இராவணன் என்பதாக நம்ம எழுதணும். ஆக இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல என்ன சொல்ல போகிறோம்னா, நான்மறை என்பதற்கு நாலு வேதங்களை ஒருவரும் ஒரு சிலரும் நச்சினாக்கினை வேறு நாளை சொல்கிறார். அது போக இந்திரன் எழுதிய நம்ம ஐந்திர விகாரணம் அதை பற்றி சொன்னோம்ல, இந்த பகுதியிலே சொல்லியிருக்கோம் நம்ம. அதை வந்து இளங்கோவடிகள் தன்னுடைய சிலப்பதிகார நூல்லையே இதே செய்தியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அது இந்திரன் தான் எழுதியிருக்கிறார் என்ற செய்தியை சிலப்பதிகாரத்தினுடைய ஒரு பாடலடி 11வது பாடலடியில் இடம்பெறுகிறது. விண்ணவர் கோமான் விழு நூல் என்பதாக விண்ணவர் கோமானாக இந்திரனைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆக தொல்காப்பியர் இந்த எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார் என்பதுதான் இந்த பாயத்தினுடைய செய்தி நமக்கு பெறப்படுகிறது. அதே போல் குறை வேறுபாடு என்பதாக எதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, குமரியை வந்து ஆறாம் அலையா என்ற ஒரு ஐயம் வருகிறது என்ற ஒரு செய்தி நம்மளுக்கு இருக்கு இல்லையா. ஆக குமரி என்பதுக்கு குமரி ஆறு என்பதாக ஒரு நாலு உரையாசிரியர் சொல்கிறாங்க. அவர் அவங்க யாருன்னா இளம்புரன்னு நச்சினாக்கினியர், அடியாருக்கு நல்லா புறநானூறு என்ற சங்க இலக்கியத்தினுடைய பழைய உரைகாரன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஆக அவருக்கு பேரே பழைய உரையாரன் தான் இருக்கே தவிர அவருடைய இயற்பெயர் சொல்லப்படலை. இந்த நான்கு உரையாசிரியர்களும் குமரியை என்பதை ஆறு என்பதாக சொல்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியத்துக்கு விருத்தி உரை என்ற ஒரு உரை நூல் இருக்குது. அதுக்கு எழுதி அதை எழுதியவர் யாருன்னா மாபெரும் புலவர். மான பெரியன்னு அர்த்தம், பெரும் புலவர்னாவே பெருசு தான், மாபெருனா ரொம்ப பெரிய புலவர். அவர் அவர் பெயர் அரசன் சண்முகனார். அவர் விருத்தி உரை எழுதியிருக்காரு. அந்த நூலில் குமரியாரை வந்து மலை என்று அவர் குறிப்பிடுகிறார். அதுக்கு அவர் தன்னுடைய கருத்தை வந்து வலியுறுத்துவதற்காக சிலம்பிலிருந்து ஒரு தொடரை ஒரு பாடலடியை எடுத்துக்கிறாரு. அது என்ன பாடலடினா, குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற ஒரு பாடலடி சிலப்பதிகாரத்தினுடைய காடுகான் காது என்ற பிரிவில் பாடலடி 20 வந்து இடம்பெறுகிறது. இந்த வரியை வச்சுக்கிட்டு கோடுன்னா மலை தானே, அப்போ குமரி வந்து மலையாகத்தான் இருந்திருக்கணும் என்று சிலம்பி சான்றாக காட்டுகிறார். இந்த காலத்தில் குமரி கடலாக இருப்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆக உண்மை என்ன கடலா ஆறாம் அலையாப்பா என்ற செய்தியை நம்ம ஒரு ஐயம் வரும்போது இதற்கு விடையை வந்து நாவலசா சோமசுந்தர பாரதியார் விளக்கம் சொல்கிறார். அவர் யாருன்னா பாரதியார், நாம் அறிந்த பாரதியாருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவர். அவர் வந்து இலக்கண இலக்கியங்களுக்கு உரையும் எழுதிய உரையாசிரியர் மட்டுமல்ல, பல்வேறு நூல்களை எழுதிய ஒரு படைப்பாசிரியரும் கூட. அவர் வந்து முதல் கடல் கோளுக்கு முன்னிந்த பழம் தமிழ்நாட்டின் தெற்கு எல்லை குமரி ஆறு என்ற ஒரு விடையை அவர் சொல்கிறாரு என்பதாக இந்த ஒரு விவாதம் ஒரு விடையும் சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து தொல்காப்பியம் என்பதை பற்றிய ஒரு கருத்தில் தொல்காப்பியமா தொல்காப்பியனா என்ற ஒரு ஐயம் ஏற்படுகிறது. தொல்காப்பியம் என்றே நாம் வழங்கி வருகிறோம். இது தவறு என்று சொல்லுபவர் நாவலர் பாரதியார் தான். ஒரு நூலுக்கு அதனை ஆக்கியவர் பெயரோடு அம் என்ற ஒரு விகுதியை எழுதி சொல்வது வடநூலுடைய மரபு. மரபுனா பழக்கம்னு அர்த்தம். வடநூல்களில் ஒரு விகுதியை வந்து அம் சேர்த்து எழுதுவாங்க. விகுதினா என்ன அர்த்தம், ஒரு சொல்லினுடைய கடைசி உறுப்புக்கு பெயர் விகுதி. பகுதினா முதல் உறுப்பு, பகுதி விகுதி நடுவில் வந்தால் இடைநிலை. இதெல்லாம் நம்ம வந்து இலக்கணத்தை நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஆக அந்த மாதிரி விகுதி கடைசி உறுப்புக்கு விகுதின் பேர். அது நம்ம அம் அண்ணான் எல்லாமே நம்ம போடுவோம். அதில் வடநூலில் சொல்லும்போது அந்த விகுதிக்கு தத்தித விகுதின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க. அந்த தத்தித விகுதி எதுன்னு கேட்டால் அம் என்பதாக அவர்கள் போட்டுக்கொள்கிறார்கள். அதற்கு சில சான்றுகள் வந்து வடநூலுடைய இந்த மரபுக்கு ஏற்ப சில சான்றுகள் அவர் குறிப்பிடுறாரு. வான்மீகம், வாசிஷ்டம், அம்மம்னு முடியுது பாருங்கள், வாசிஷ்டம், வான்மீகம், பாணினியம்,
பதஞ்சலியம், யாக்கிய வல்கியம் இந்த ஐந்து நூல்களை அவர் குறிப்பிட்டு அம் என்ற விகுதியில் இடம்பெற்ற சில சான்றுகளை அவர் வந்து நாவல பாரதியை குறிப்பிட்டு வள்ளுவன் செய்த நூல் அவன் பெயரைத்தான் கொண்டிருக்க வேண்டும், தொல்காப்பியன் ஆக்கிய தமிழ் நூலும் முதலில் அவன் பெயரால் தொல்காப்பியன் என்றே வழங்கியிருக்க வேண்டும், இதுவே மரபும் முறையுமாகும் என்று அவர் சொல்கிறார். ஆக அம் போட்டு எழுதினா வடநூல் முறையாக போயிடும், எனவே தொல்காப்பியம் என்பது தவறு. அன் போட்டு தன்னுடைய நூலுக்கு தானே பெயர் எழுதும் போது தொல்காப்பியன் தான் அவர் எழுதியிருக்க வேண்டும் என்பதாக விடை கூறுகிறார் நாவல் பாரதியார். ஆக அதுக்கு அடுத்தது இது போகவும் இன்னும் சில ஐயங்கள் இருப்பதாக ஒரு கோடிட்டு சொல்லி முடிக்கலாம். பாயிரத்துக்குரிய இலக்கணம் எதுவுமே சொல்லாத தொல்காப்பியர் பாயிரம் அந்த நூலில் பாயிரம் என்பது எவ்வாறு எழுந்திருக்க முடியும், இது ஒரு ஐயப்பாடு. அதனை இயற்றியவர் உண்மைக்கும் பணம்பாரணர் தாமா, அவரும் தொல்காப்பியர் ஒரு சாலை மாணவர்கள் தாமா என்பெல்லாம் என்பனவெல்லாம் ஆய்விற்குரியதாக இடம்பெறுகிறது. இதுவெல்லாம் இன்னும் சில மேற்கொண்டு சில ஆய்வுகள் செய்ய வேண்டிய ஒரு சில கருத்துக்களாக குறிக்கப்படுகிறது. ஆக இவ்வாறாக நாம் சிறப்பு பாயிரத்தை பற்றி ஒரு முழுமையான ஒரு கண்ணோட்டத்தோட ஆங்காங்கு சில உள்ள ஐயப்பாடுகளையும் உரை வேறுபாடுகளையும் கொண்ட ஒரு பகுதியோடு இந்த சிறப்பு பாயிரத்தை முடித்துக்கிட்டு நேரடியாக அதுக்கடுத்து நூற்பாக்குள்ளே நம்ம பாடத்துக்கு உள்ளே நம்ம போயிடலாம். எழுத்ததிகாரத்தினுடைய நூன்மரபு பகுதிக்கு நம்ம போயிடலாம். இதற்கு நடுவில் உங்களுக்கு பாடப்பகுதி உங்களுக்கு நடத்துவது வரைக்கும் புரிந்திருக்கிறதா என்ற செய்தியையும் மேலும் சில ஐயங்கள் இருந்தாலும் எனக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுடைய பதிவுகள் வந்து மேலும் நம்முடைய வகுப்பை செம்மைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய பதிவுகளை பலரும் பார்க்கும் பொழுது நீங்கள் பகிர்வதன் மூலமாக வேறு சில மாணவர்களும் இதை படிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.